கிளீன் பண்ணிடுவேன் இன்னைக்கு. ஆஹா, பேண்ட்டு கலர் ஆட்டுங்குது பின்னாடியா? அதுதான் செய்யல நல்லா. இன்றைக்கி ஒரு பிடி பிடிக்கலாம், பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு இருக்குது. லக்கடியே, வயிறு வேறு பசிக்குது, டக்குன்னு கிளீன் பண்ணு. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நுங்கு வெட்டலான்ட்டு. மரத்தெல்லாம் பார்த்துன்னு மேலே பாருங்க, அங்கே மாதிரி மரம் இருக்குல்ல, நுங்கு வெட்டலான்ட்டு தான் வந்துன்னுக்குறோம். வெயில் அது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது, வீட்டெல்லாம் வேலையா, அதெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ளே சரியாக போச்சு. அங்கே லக்கடி க்ளீன் பண்ணுறான் பாருங்க, அரை மணி நேரமாக க்ளீன் பண்ணுறான் நடக்குது. ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ எடுக்கல, எத்தனை உங்களுக்கே தெரிஞ்சுருப்பான். இந்த இதில் தூந்து அதில் தூந்து அதில் தூந்து போய் இன்னும் இங்கே தான் இருக்கிறான், மரத்துக்கிட்ட போகலாம். ஆனால் இன்னும் இவன் என்னைக்கு க்ளீன் பண்ணிட்டு என்றைக்கு அதை நுங்கி வெட்டி நாங்கள் என்றைக்கு சாப்பிட்றதுன்னு தெரில. கொடு கையில் கொடு, நானே வேணால் இழுக்கிறேன், கொடு. ஒரே சிரிப்பாக்குறடா லக்கடி பழிச்சுன்னுக்கிறடா. அது ஆளுங்களுக்கெல்லாம் கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு அவனே இழுத்துனு வரான் பாருங்கள். உனக்கு ரெண்டு எல்னி எக்ஸ்ட்ராடா, எல்னின்ற மாதிரி ரெண்டு நுங்கு உனக்கு எக்ஸ்ட்ராடா லக்கடி. ஏய், இவனுக்கு ரெண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்கடா, சண்டை அடிக்கூடா யாரும், சொல்லிட்டீங்கடா லக்கடி. ஓஹோ, பறக்குதாப்பா குச்சி, ஸ்டைலா? நான் எடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா ஒரு வேலையாக மேலே ஏறி வந்துட்டோம் பாருங்கள். நம்மளுக்கு வண்டிக்கிட்ட ஒரு ஆள், இங்கே ஒரு ஆளை தாங்கிறான், அவ்வளோதான். விட்டுட்டு கீழே இறங்கலாம் வாங்க. நம்ம இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கிற நொங்கு இல்லை, கொஞ்சம் இலசாக இருக்கிறது தான் இருக்குது. வந்துட்டோம், போட்டு போகலாம். எப்பவுமே பனை மரம் ஏறினீங்கன்னா இந்த மாதிரி முள்ளும் இருக்கும் மட்டையில், இதை சீவிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிரிப்பு. பாருங்க, இது ரெண்டாவது வலை. இந்த குலை வச்சுருந்தா நல்லா தரமாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அப்புறம் அந்த பக்கம் பாருங்கள், அங்கே ஒரு குலை இருக்குது, அவ்வளோ வாங்க. இதுக்கு மேலே நம்ம கீழங்களா வாங்க பாருங்கள், லக்கடி எடுத்துகிட்டு போகிறான் தெரியுதுங்களா? இந்த தூரத்தில் அக்கா அங்கே வேலை செய்கிறாங்க, ஆரிக்கதில் இருக்கிறாங்க, அவங்க கூட ஒரு குலை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குலையை கொடுத்துட்டு கீழே இறங்கி மற்றதை நாம் சாப்பிட்லாம் வாங்க. அதில் தாங்க மரத்துலேருந்து வெட்டி வந்தாச்சே, நம்மால் தான் இப்போ சிரிக்கிறாரு வலிச்சுன்னு ஒரே சிரிப்பாக. அந்த சொன்னா இல்லையா, அந்த பக்கம் அந்த ஆரிக்கதிர எத்துங்கிற அக்காங்களுக்கு ஒரு மூணு குலை கொடுத்துட்டோம், பேலன்ஸ் ஒரு ரெண்டு குலை மட்டும் நாங்கள் வச்சுருக்கிறோம். சரி, வெயிலில் கஷ்டப்படுறவங்க விவசாயம் நாங்கள் கொடுத்துட்டோம். நாங்கள் இப்படி பேசுகிறதுக்கு ஆமாங்க சொல்லியிருப்போம், அப்படியே நல்லா சவுண்டாக சிரிக்கிறானே. வாங்க நீங்கள் சாப்பிட்லாம், நீங்கள் சாப்பிட்லாம். ரெண்டு நாள் கழிச்சு வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்குள்ளே ஒரு பேச்சுக்கான கூட கூப்பிட்றணும், ஆ அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க அவங்களும். வெட்டிடுவேன் தெரிஞ்ச மாதிரி வெட்டுறேன் கூடப்பா. எனக்கு கூட கொஞ்சம் மரம் ஏறிட்டதுனால கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குது, எனக்கு கூட ஒன்று வெட்டி கொடுத்தனா ஸ்டைலாக. என்ன நேரம் இதா, என்ன ஏதோ நான் கூட ஏதோ பண்ணி வருது அப்படிங்கிறது, அப்போ படப்படன்னு நினச்சிட்டேன். பார்த்தா திண்டாடுறா வருத்த வேற, பார்த்தா தயலி பல்ட்டி கிள்டி கூட போகிறேன். திரும்பி வந்த வேகத்தில் அப்படியே போயிட்டாப்பா. சத்தக்க சத்தக்கணும் போதே அப்பா, எல்லி கடை போடலாம் கப்புனே நாலு ரோட்டில் கை வெட்டிக்கிறது. வெகுல காலத்துக்கு கொஞ்சம் நல்லா சம்பாரிச்சிடலாம், சம்பாதிக்கிறதும். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் இருந்து சில போன பாருங்க, அழகான நுங்கு சாப்பிட போகிறேன். இப்போ ரெண்டு தான் இருக்குது, அவங்ககிட்ட பாருங்கள் மூணு இருக்குது. அப்படி நோண்டி தான் சாப்பிடுவோம்னு அவன் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டுருந்தான், கரெக்டாக நோண்டி சாப்பிட்றான் பாருங்கள். பரசுராமன் ஒரே சிரிப்பா, அவனுக்கு வெக்கமாகி போச்சு அப்பா. அப்படியே ஒயிட் அண்ட் பிளாக்ல எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? ஒயிட் பேண்ட் போட்டு இப்படி உக்காந்துக்கிறது போட்டு. நான் வெட்டி குடிச்சுக்கிறேன்.
அப்படியே பொல்ல கட்டிச்சுன்னு வெட்டுற மாட்டேங்குதப்பா, அது வெளியே வருவோம் நானுது பாவம் பாடி ஆ ஓங்கி ஓங்கி போடுறான், ஓங்கி நிமிட்டு அடிச்சுட்டு நிமிட்டு நிமிட்டினாலே பார்த்தல நம்புறது நம்புறது நிமிட்டுறது இல்லை ஆன்சார் நிமிட்டுறதுக்கு கோலியை ஊட்டி இப்படி எடுக்கிற ஓ லக்கடி ஒரு வித்த காட்டுறான் பாரு இன்னைக்கு சைடு பாரு அப்படிதான் அப்படிதான் கையை கையை போட்டுக்கிங்கன்னா ஒரே பையன் இருக்கிறது யாரா உங்க அம்மாவுக்கு பதில் சொல்றது லக்கடியா முன்ன பல்லு கடிச்சுன்னு வெட்டினான் இப்போ வாயை தேர்ந்தனு வெட்டுறான் கல்யாணம் பண்ண கூட நீதான் கரிய இல்லைப்பா அவன் எனக்கு மச்சான் ஒரே சிரிப்பு அழகாக சிச்சிட்டான்ப்பா லக்கடி இந்த சிரிப்புக்கே யாருன்னா பார்த்தாங்கன்னா பொண்ணு கூட கரெக்டாயிருந்தா லக்கடி உனக்கு குனிஞ்சின்னு வெட்டி பாக்குறான் வேலை ஆக மாட்டேது அது வாய் வேற ஈன்ற டைம் பல்ல கடிக்கிறான் அங்க பாரு அவன் பல்ல பாரு எப்படி கட்டிக்கிறான் சரிப்புடா என்னடா சவுண்டு எப்பா சாமி இது வாயிரப்ப எடுத்து லக்கடி அப்படியே குத்துறாப்பா பாதிடுங்க இந்த என்ன பண்ண தெரியுமா அம்புலி இப்ப பாரு நோண்டி விட்டார் எடுத்து குத்த போறார் குத்தி விட்டார் லக்கடி லக்கடி அப்படி என்ன பாடுறா என்ன பாடுற நல்லா பாடுறா டேஸ்டா இருக்கா எப்படி இருக்கியா சொல்றா எதனா அவன் சொல்றா தாயிலே சண்டை அடிக்கிறா வேற கத்திக்கு வேற இதை வச்சுக்கலாம் தாயிலே அது குறா அவன் பேண்ட் போற போச்சுடா இன்னைக்கு அவங்க அம்மா போனா உன்னை வீட்லயே சேத்ததுல பாடுறா இன்னைக்கு வெள்ள பேண்ட் வேற போட்டு அடிக்கிற வீட்லயே சேத்தாது பாரு கரை ஆகி போயிட்டாங்க பாரு மேல அந்த பாக்கி இப்ப அருள் ஆக்ரோ வச்சானே அங்க பாரு கரை எனக்கு போதும்ப்பா நீங்க சாப்பிட்டீங்கன்னா சரி லக்கடி சாப்பிட்டா போதும்பா லக்கடி சாப்பிட்றத பார்த்ததுக்கே எனக்கு வகு ரம்பிடுச்சு தெரியுமா அடுத்து வாயில் குத்துறான் பாரு இந்த பாருங்க அதுக்கே எனக்கு வகு ரம்பிடுச்சு எங்கயா ஓடுற பிரேக் போடையா சண்முகனை இப்படி ஏமாத்திட்டீங்களேப்பா இப்போ வரைக்கு எதனா கீதா என்ன எதுவும் தேடுறான்ப்பா அவன் ஒன்று மட்டும் எதனா இருந்தால் வெட்டி சாப்பிட்றலான்ட்டு எதுவும் இல்லையாப்பா உன்னை ஏமாத்திட்டாங்க பார்த்தியா துரோகம் துரோகம் இந்த சாங் உனக்கு இப்போ நானே எடிட் பண்ணுறேன் சரி போலாமா பாய் சொல்லிடு எல்லாருக்கும் பாய் பாய் கேமரா பார்த்து சொல்கிறேன் தயலி கேமரா பார்த்தா ம் சிரிக்கிறானேப்பா டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணிட்டியா பார்த்தியாப்பா நம்ம ஆள் டிஷ்யூ பேப்பர் ரெடி பண்ணிட்டுக்கிறாரு கையெல்லாம் சுத்தாயிச்சா பிசு பேப்பர் தான் வேணுமா மாட்டுக்கு பிசு வைக்கிறியா தளபதி அப்பலாமா என்ன பண்ணணும் இப்போ நுங்கு கொடுக்கலாம் ஒரு அப்படி ஒரு மேலே கழுத்து அப்படிங்கிறான் லக்கடியா வண்டியில் உட்காந்துன்னா போதா போதாக்கெல்லாம் தள்ளிட்டு கூட விட்டு போயிடுவான் அவனை தள்ளிட்டே போயிடுவான் வண்டியில் வந்து உட்காந்துக்கிட்டான் வண்டி சேர்க்காரமா சந்தோஷம் நடப்படா மாட்டேன் கிளம்பலாம் வண்டி சாவில்லையா வந்து